ஹாலிவுட் ஸ்டூடியோ. உரிமம் திரு கோபி. 10 வருஷம் அளவும். 4 2 6 5 2. ஹலோ கோபிங்களா? ஆமாங்க. தம்பி அவசரமாக ஒரு ஃபோட்டோ பிடிக்கணுங்க. இல்லைங்க, இன்னைக்கு முடியாது, கம்பெனி லீவு. அப்படி சொல்லாதீங்க தம்பி, பணம் வேணாம் ஜாஸ்தியாக வாங்கிக்கிங்க. ஆகாதுங்க, எனக்கு தலைவர் படம் வர ரிலீஸ் ஆகுது, அது கூட வளர்க்காம நம்ம போய் டிக்கெட் எடுக்க போயிருக்கோம். தம்பி தம்பி, இந்த ஜில்லாவிலேயே நீங்கள் தான் நல்லா ஃபோட்டோ பிடிப்பீங்கன்னு சொன்னாங்க. காலையிலேருந்து உங்கள் கடவாசல்லே நிற்கிறேன் தம்பி. சரி, ஸ்டூடியோ கதவு மேலே சாவி இருக்கும், தரத்துட்டு உள்ள உட்காருங்க. ஆ சரி, பக்கத்து கடையில் டீ சொல்லிக்கோங்க. ஆகட்டுங்க தம்பி, ரொம்ப சந்தோஷங்க. அறிவு கட்டவன் இருட்டுக்குள்ள உட்காருங்கிறா. சுவிட்சு எங்கே தொலைவுறது? சுவிட்சை நான் போட்டுக்கிறேன், உள்ள வாங்க. தம்பி என்ன உள்ள இருக்கிறீங்க? கடைக்கு ஃபோன் பண்ணிட்டு உள்ள இருக்கீங்களான்னு கேட்டா என்ன அர்த்தம்? வா. சரிங்க தம்பி. டீ சாப்பிட்றீங்களா? சரிங்க தம்பி. ஆ சரி, போய் சாப்பிட்டு வாங்க, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். சரிங்க தம்பி. ஃபேமிலி போட்டா தம்பி. அப்படியே இருங்க. ரெடியா? இப்படி வாங்க, இப்படி வாங்க, உள்ள வாங்க, நல்லா வாங்க. இப்படி இப்படி உள்ள. டேய் முன்னாடி வாடா அப்பா. ஒண்ணுக்கு வருது, காலை நல்லா கட்டி வச்சுக்கோ, ஒண்ணுக்கு வராது. அப்படி இல்லைங்க மாஸ்டர். நான் தான் சகலகலா வல்லவன். சூப்பர் ரோடு. அதிபர் உள்ளே போயிட்டானுங்க, வண்டி ஸ்டார்ட் ஆகணும், உட்காந்துருந்தா படமே முடிஞ்சிருக்கான். ஒரு நாள் ஹாலிவுட்ல கால ஒப்பன் சோசியக்கார சொல்றது சரியா போச்சப்பா. உரிமம் திரு கோபி. வர இந்த அத்திருச்சா வச்சுக்க. வண்டி காசு குடியா முதல்ல. Excuse me, Mr. Richa driver. ஏன் என்னோட ஆட்டோகிராஃப் போட்ட செக்கை நீங்கள் வாங்கிக்கூடாது? ஏன்னா எங்கேயுமே கிடைக்காது. டேய் தருதலை, 50 காசுக்கு வழி இல்லை, ஆட்டோகிராஃப் போறேனே. மதியம் சோத்துக்கு என்ன பண்ணுவேன்? அதுக்கு தலை உள்ள ஓரேன். டோன்ட் ஃபீல் சில்லி. டேக் இட். எல்லாம் கோபி
நல்லா இருக்கிறீங்களா? வாங்க ஈஸ்வரன், எப்படி இருக்கீங்க? உட்காருங்க. அதான் உட்காந்துட்டல. வெளியே நேம் போடுவாத்தன். வெரி நைஸ் கோபி. இப்படி பெருசா ஏதாவது திங்க் பண்ணாதான் நம்ம கோலம் அடைய முடியும். இப்ப நான் கூட என்ற வேற மாத்தி வச்சுக்கலான் இருக்கேன். வெயிட்டிங் ஃபார் ஃபேன்சி நாம்யா. அப்புறம் உங்க சினிமா வாய்ப்பெல்லாம் எப்படி போகுது? தம்பி அந்த ஃபேனை போடு. அட போடு பார்க்காத கோபி. இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட வர்றது பூரா டபுள் ஹீரோ சப்ஜெக்டாக வருது. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா மினி பட்ஜெட்டாக வருது. அதுவும் இல்லைன்னா கதை வெறி பூரா இருக்குங்க. அதனால் பிக் பட்ஜெட் படமாக இருந்தால் மட்டும் பண்ணலாம்னு இருக்கேனுங்க. வெளியில ஏதோ எட்டனாக்க அடிச்சுக்கிட்ட மாதிரி தெரிஞ்சுது. தம்பி பார்த்து அப்படி காசை கொடுத்துட்டேனுங்க. இல்லை இது நமக்குள்ளேயே இருக்கட்டுமே. டேய் ஃபேன் ஆஃப் பண்ணுறா கோபி. ஃபேன் ஆஃப் பண்ண சொல்லாத கோபி, உண்மையை சொல்லிடுறேன். ஹீரோவாக நடிக்க ஆசைப்பட்டா ஏவிஎம் வாசல்லே குடியிருக்க வேண்டியதாக இருக்குதுப்பா. சான்ஸ் கேட்டு போனால் அசிங்கப்படுத்துகிறானு. பெரிய லொல்லு பண்ணுறான். 30 நாள் அதுவும் இந்த அள்ளக்கையை தொல்லை இருக்கே ரொம்ப ஜாஸ்தியாகி போச்சுப்பா ரொம்ப. ஆமாம், உங்கள் ஊர் பேர் ஏதோ சொன்னீங்களே கோபி. அந்த ஊரை பற்றி பற்றி பேசாது. ஏன்னா என் சினிமா வாழ்க்கையவே குழி தோண்டி புதைக்க நினச்ச ஊர் அது. இல்லைப்பா, அங்கேயாவது போய் களை பிடுங்கி கௌரவமாக பொழைச்சிக்கலாம்ல. நானா? நேவர் நேவர் பா. நான் நடித்த படம் 100 நாள் ஓடுற வரைக்கும் இந்த சினிமா லட்சத்தில் இருந்து பின்வாங்கவே மாட்டேன். அதுக்காக தான் உங்ககிட்ட வந்திருக்கேன் கோபி. நல்ல போட்டோ 4 போட்டோ எடுத்து கொடுத்தேன்னு நல்லாயிருக்கும். அது சரி, ஃபோட்டோ எடுக்க காசு வச்சுருக்கியா? அது இல்லாமல் எவ்வளவு? 5 காபி 5 ரூபா. ₹5 கேத்தனை தருவேன். ஆல் தி பெஸ்ட். 1.5 ஃபேன் ஆஃப் பண்ணி விடுறா அந்த கேமரா. ஏய் அழகுமணி, உங்களை பிள்ளைங்க படிக்கிற இடம் அந்த வேலையை மட்டும் பார்க்கணும்னா என்னம்மா சார் என்னையவே சந்தேகப்படுறீங்க? பிள்ளைங்களா, ஸ்கூல் லைஃப் வந்து திரும்ப நமக்கு கிடைக்காது. அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கையில் ஒரு ஃபோட்டோ இருந்தால் நல்லது தானே? அதனால் இன்றைக்கி நம்ம ஸ்கூலில் ஃபோட்டோ எடுக்க போகிறோம். இவங்க ரெண்டு பேரும் தான் ஃபோட்டோ படிக்க வந்திருக்காங்க. ஹாய். ஏய், உனக்கு இன்னும் சரியாக சட்டியே போட தெரியாது. ஸ்டூடியோ ஆரம்பிக்கிறேன். ஸ்டூடியோ போ. இப்போ பெஞ்சத்துக்கு போ. முன்னேற விட மாட்டானுங்களே. ஸ்டாண்டை விட்டனே. இதை கலட்டி காயிலங்களில் கொடுத்து போட்டு கம்மன் நடந்து போயிடலான்னு கேட்குறீங்களா? எல்லா வண்டி ஓடினாத்தான் பெட்ரோல் குடிக்க காரம் போய் நின்றுட்டே குடிக்குது. சரியான மொடகா குடிக்கிற பைக் மாஸ்டர் இதே. ஏய் அழகு, என்ன என்ன வந்து போட்டோ வாங்கிட்டு போடா. எடுத்து 6 மாதம் ஆச்சு. உங்கள்கிட்ட இருந்தா என்ன, என்கிட்ட இருந்தா என்ன, எல்லாம் ஒன்று தான். பத்திரமா வச்சுக்கோங்க, அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன். அட நாசமாக போனவன இற, உன் போட்டோவை கொண்டு போய் பஸ் ஸ்டாண்டு கூசில ஒட்டி வச்சிடறேன். டேய் அழகு, என்ன உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், தப்பாக நினைக்க மாட்டியே? அப்போ தப்பாக தான் இருக்கு, சொல்லு. ஸ்கூலில் ஃபோட்டோ எடுத்தோம்ல? ஆமாம். அதில் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் ஃபோட்டோ எடுத்துக்க வரலடா. அப்படியா? ஏன் உடம்பு சரியில்லைன்னா? ஆனால் அவளை பார்த்த உடனே நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன்டா. அவள் கண்ணு பேசிச்சிரா. ஏன் வாய் பேசாத? அவளை பார்க்கும்போது அட்டி வயிற்றுலேருந்து ஏதோ கிளம்புற மாதிரியே இருந்ததுரா தம்பி. ஒரு மாதிரி லைட்டாக கிளம்பலான்னு இருந்ததா? என்னவா, என்னை மட்டும் நல்லா உணர்ச்சி அடக்கிட்டு வேலை வாக்குன்னு சொல்லி போட்டு நீ நல்லா வேலை பார்த்துக்கிற. டேய் அது இல்லைடா, அவள் கண்ணுக்கு
நம்ம ஹாலிவுட் ஸ்டுடியோவை எழுதி வைக்கலாம்னா பார்த்துக்கேன். எஃபெக்டை பார்த்து இல்லை பெரிய ஏவிஎம் ஸ்டுடியோ எம்டி நினப்பு. ஆனால் ஒன்று சொல்கிறேன், சும்மா போகிற சனினை சொடக் போட்டு கூப்பிடாத சொல்லிட்டேன். ஆமாம், கிஃப்ட் ஃபார் யூ. I got information that a meteorite has fallen in Calcutta. Make a trunk call immediately after getting that stone. டேய் டேய், வேலையை பாருங்கடா, பார்க்குறதுல பாதி பாட்டில் குறைஞ்சிரும் போல இருக்கு. பாட்டில் பார்க்குறாடுங்க, தே ஆல் ட்ரங்கர்ஸ். ஐயா ஃபோட்டோகிராஃபர் வந்துட்டாங்கய்யா, உட்கார சொல்லு வர. சரிங்க போ. வாங்க வாங்க, வணக்கம். போட்டோகிராபர்ஸ் டே கொண்டா, அட வா, நீ என்னோ சமஞ்ச பொண்ணு மாதிரி ஆடிக்கிட்டு வர, எடுத்துங்க. யூ டேக். எப்படி இருக்கு? சூப்பருமையாக இருக்குதுங்க. பிஞ்சுக்கொள்ளீங்களா? குட்டிங்க. குட்டியா? அது போன தடவை நம்ம வீட்டுக்கு சீனக்காரர் வரும்போது பூனை சூப் குடித்தா ஆன்ம விருத்தி அதிகமாகுன்னு சொன்னானுங்க. அன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் பூனை சூப் தான் இருக்கு. இப்போ நீ குடிக்கிறது அதா? அடா அட, ஆரம்பத்தில் கமட்டா பழகிடா. அட, வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் கே. இவனும் வாந்தி எடுத்துகிட்டு போகிறான். இது கேரட் சூப். வாவ், வெரி நைஸ். இன்னொரு கப்பு கேட்பான் போல இருக்கா. நல்லா உரிக்கிறான் பார். உரிக்கும் போது லேசர் ரெண்டு சொட்டு உள்ளே போயிருச்சு. முது முறுக்கு முறுக்குது. ஒரு கப்பு குடிச்சிருந்தா. தம்பி, போட்டா பிடிக்கிற கடை தானுங்களே. வாங்க ஐயா, உள்ள வாங்க. மாச சூப்பரா இருக்கும். சரிங்க, உட்காருங்க. வணக்கம்ங்க. ஆ சொல்லுங்க. ஒரு போட்டோ ஒன்று பிடிக்கணும் தம்பி. ஸ்டாம்பா, பாஸ்போர்ட்டா, குரூப்பா, சிங்கிளா, ஃபேமிலியா, டபுளா, மாஸ்டரா, ஃபுல்லா? அதெல்லாம் வேணாம்ங்க, போட்டோ மட்டும் பிடிச்சா போதுங்க. உள்ள போய் தலை சீவிக்கிங்க. ஆ சரிங்க. யோ யோ, எங்கே போற? யோ உள்ள வாயா. என்ன எதுக்குங்க போட்டா பிடிக்கிறீங்க? அப்புறம் யாரை பிடிக்கிறது? எங்க ஊர் தலைவருங்க. ஊர் தலைவர்? சரி, ஊர் தலைவர் எங்க? ஊர்ல இருக்காருங்க. ஏன், அவர் வரமாட்டாரா? அவர் இறந்துட்டாருங்க. யோ என்னையா சொல்ற நீ? காலங்காத்தால வந்து ஒரு பணத்தை போட்டு பிடி கூப்பிடுற? எந்த ஊரியா நீ? கேமராக்குன்னு ஒரு மரியாதை வேணா? இந்த வாரம் மட்டும் அஞ்சு கல்யாணம், நாலு காது குத்து, மூணு நாள் கடை ஓப்பனிங்க. ஆட்டு வேலை இருக்குது, ஆனா பரவாயில்ல. எந்த ஊர் சொன்னீங்க? முண்டாசுப்பட்டிங்க. முண்டாசுப்பட்டி? அட என்னங்க, நம்ம கோமலப்பட்டி ஜமீனுக்கு அடுத்த ஊர். அப்படியா? தூரம்தான், ஆனால் உங்களுக்காக வரேன். சரிங்க. என்னம்மா சார், என்ன சொல்கிற அப்படி? ஊர் தலைவர் இறந்துட்டாராம், அவர் ஃபோட்டோ எடுக்க கூப்பிடு. இவர் ஆள் என்ன, பேர் என்ன? ஆளி விட்றேன் யோசிச்சிருந்தா. அட்வான்ஸ் வாங்கிட்டா சார். சார் டீ சாப்பிடுங்க சார். ஊர்காரங்க பரவாயில்லைங்க, செத்த வரவு கூட போட்டா விட முடியுறீங்க. செத்தா தானுங்க போட்டா பிடிப்போம். ஏங்க அப்படி? அதுக்கு முன்னாடி போட்டா பிடிச்சா சீக்கு வந்து செத்து போயிடும். எங்க ஊர்ல அப்படித்தானுங்க. ஏங்க, வெள்ளக்கார உண்ட சேட்டலைட்டு பூமியவே போட்டோ பிடிச்சிட்டு இருக்கு, நீங்க வேற. ஓ, அதனாலதான் எங்க ஊர்ல சரியா மழை பெய்ய மாட்டேங்குதுங்களா? மழை வரணும்னா மரத்தை வளர்த்துருப்பா. மரத்துக்கும் மழைக்கும் என்னங்க கணேசன்? சிவாஜி கணேசன். ஏய் என்னடா சொல்ற அந்த ஆளு? கணேசன் தான் மாஸ்டர். கணேசங்கிறா எம்ஜிஆரே வந்து சொன்னா கூட வீக்க மாட்டானுங்க. அவ்வளவு மெதுவா போறோம்? ரொம்ப மெதுவா போறோம் தம்பி. போட்டோக்காரங்க வந்துட்டாங்க.
எல்லாம் இலை வீட்டுக்கு போயிட்டானுங்களா? தம்பி, அந்த படம் பிடிக்கிற பொட்டியை உள்ளேயே வச்சுருங்க, இல்லைன்னா ஆபத்தாக போயிரும்ல. ஏய், யாரும் பயப்படாதீங்கப்பா, படம் பிடிக்கிறத உள்ளதான் வச்சுருக்காங்க. வணக்கம் தம்பி. வணக்கம். அப்புறம் என்ன தம்பி இத்தனை நேரம் ஆகிப்போச்சு? வண்டி கொஞ்சம் ஸ்லோங்க. அதுக்கு நீங்கள் நடந்தே வந்திருக்கலாம்ல. கிளை வீட்டில் எக்கத்தாலத்தை பார்த்தியா? முட்டிகிற போது பார்த்து வாங்க. இவரு தாங்க முண்டாசுப்பட்டி ஊர் தலைவர். வணக்கம். ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சுங்க. ஐயாவோட உசுறு இன்னும் பெரியலிங்க, இப்போ அப்போன்னு இழுத்துட்டு கிடக்குது. அப்புறம் எதுக்குங்க எங்களை வர சொன்னீங்க? வர்றதுக்குள்ளே முடிஞ்சிருந்தான் தம்பி நினச்சோம். என்னங்க நீங்கள் கோவிச்சுக்காதீங்க தம்பி, வைத்தியர் நேரம்லாம் குறிச்சு கொடுத்துட்டாரு. செத்த நேரத்தில் ஐயா கிளம்பிடுவார். என்னது கிளம்பிடுவாரா? ஐயா இந்தியன் ஏர்வேஸ் ஃப்ளைட்டா? சொன்ன நேரத்தில் கிளம்புறதுக்கு நான் வேணா ஒன்று செய்கிறேன், இப்போவே ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்றேன். நேரம் மச்சம் மிச்சமாக ஆகும்ல. என்னது எங்கள் ஐயாவோ ஃபோட்டோ பிடிச்சி கொல்ல பார்க்குறீங்களா? கடுப்பை கலப்பாதியா, ஏற்கனவே முக்காப்பணம் ஆயாச்சு, இதில் நாங்கள் கொலை வேற பண்ணிட்டாலும். பொறுங்கப்பா பொறுங்கப்பா சொல்கிறேன். என்ன பயம் காட்டுறீங்களா? மா சார், பைக்குக்கு மட்டும் வாடகை எடுத்துட்டு இந்த ஆள் கொடுத்த அட்வான்ஸில் மிச்ச காசை கொடுத்து போட்டு வாங்க சார். ரொம்ப லொல்லு பண்ணுறானுங்க. 1008 ஒரு மானுங்கு இதமொன்று நெஞ்சில் தாயுது அது ஏனுங்கு சுட்டி சுட்டாய் என் மனதை சுண்டுகிறாய். ஒரு மாமாங்கமே ஆனாலும் அந்த பால் வடிகிற முகத்தை போட்டோ எடுத்து கொடுத்துட்டு தான் போறோம். தூக்கங்கள் ஏனில்லை நேற்று வரை என்று சிந்தி விடுகின்றேன் அழுகின்றேன் கொத்து கொத்தாய் என் மனதை கொஞ்சுகிறா. இது பாருங்க தம்பி, இது என்ற எள்ளு தாத்தாங்க, இது கொள்ளு தாத்தா, இது என்ற அப்பத்தா, இது அம்மத்தா, இது சின்ன தாத்தாங்க, கடைசியில் இருக்கிறது தாத்தனுங்க. இதுதானுங்க எங்கள் ஊரில் உசுரோடு இருக்கிறவங்களாம் கடைசியாக எடுத்து போட்டான். அதுக்கப்புறம் இந்த போட்டோவில் இருக்கிறவங்களாம் சீக்கு வந்து செத்து போயிட்டாங்க. அதுலேருந்து எங்கள் ஊரில் உசுரோடு இருக்கிறவங்களாம் போட்டோவே எடுத்துக்கிறது தம்பி. எல்லாம் அந்த வெள்ளைக்காரனால வந்ததுங்க. எங்கள் அப்பார் காலத்தில் தான் வெள்ளைக்காரன் ஊருக்குள்ளே வந்து போட்டோ எடுத்துகிட்டு போயிருக்கோம். அந்த பாலா போனவன் எடுத்த ஃபோட்டோவில் நின்னவங்கலாம் சீக்கு வந்து செத்து போயிட்டாங்க. அதோடு போச்சா, கொள்ளைக்காரங்க ஊருக்கு வந்திருக்கானுங்க. வானத்துலேருந்து முனி தான் வந்து காத்தான். எங்கள் ஊர் வான முனினால தான் நாங்கள்லாம் ஊர் செழித்து மாடு கண்ணு மக்க மாதிரிலாம் நல்லா வாழணுமுங்க. அவ்வளவு ஏங்க, வான முனினால தாங்க நம்ம நாட்டுக்கே சுதந்திரம் கிடைச்சது. ஏய் சூடாமணி இங்கே வா. இது என்ற பையனுங்க சூடாமணி. பாதை இடத்துல பார்த்துருப்பீங்களே? ஆ பார்த்தேன் பார்த்தேன். பாதையில உழுது வர போட்டிருந்தான். இது கலைவாணிங்க என்ற மாவ. முண்டாசுப்பட்டியில் பள்ளி கொடுத்து போனால் ஒரே புள்ள இதுதானுங்க. அவள் ஜாதகத்துக்கு அஞ்சு சோசியர் படிக்க வைக்கலன்னா தெய்வம் குத்தம்ட்டாருங்க. அதுக்காக பள்ளிக்கூடத்துக்கு அமிச்சோமுங்க. இப்போ கல்யாணம், அதனால் பள்ளிக்கூடத்தில் நிறுத்தி போட்டோம். கல்யாணம் எப்போங்க? கல்யாணத்தை தள்ளி வச்சுருக்கோங்க. தள்ளி வச்சிட்டிங்களா? தள்ளி வச்சிட்டிங்களா? அதை ஏன் தம்பி கேட்குறீங்க? போன வாரம் வானமுனி கோயிலில் இடி விழுந்து கோயில் கலசம் சேதமாகி போச்சுங்க. வானமுனி குறையை சரி பண்ணாமல் எங்கள் ஊரில் எப்பேற்பட்ட காரியத்தையும் பண்ண மாட்டோம்ங்க. அதனால தான் கல்யாணத்தையே தள்ளி வச்சுருக்கோமுங்க. பரிகாரம் பண்ணத்தானுங்க கோயில் சாட்டி இருக்குது. சூடாமணி கம்முனு தம்பி பயப்படுறாரு இல்லை? நல்ல மச்சனே உங்களுக்கு. வணக்கம்மா. வாங்க மாப்பிள்ள. இவர் தாங்க என்ற மவளை கட்டிக்கு போகிற மாப்பிள்ள, பேர் சண்முகம். வணக்கங்க மாமா. கலைவனைக்கு புடவை எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். மாஸ்டர் போய் உங்களை சொல்லிடுங்க. ஹே
அவங்க அப்பச்சி சா கெடுக்கிறான், இப்போ போய் ஐ லவ் யூ சொல்ற, அப்புறம் அவனையும் செப்பை போடுவான்டா. அப்பச்சி செத்தா எங்க தானே உட்கார வைப்பீங்க? அப்பச்சிக்கு பால் பிடிக்கல போல. இல்லை வாயெல்லாம் வலியுதேன்னு கேட்டேன். உங்களுக்கு சரியாக ஊற்று தெரியல. கொண்டாங்க, நான் சொல்லி கொடுக்குறேன். கொடுங்க, கொடுங்க, கொடுங்க. இப்போ பாருங்க, அப்படி பிடிச்சி அப்படி திறந்து அப்படி ஊற்றணும். எப்படி 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 அப்பச்சி ஏதோ சொல்ல வரான்னு நினைக்கிறேன். சொல்லுங்க அப்பச்சி. நீங்க லவ் பண்ற லட்சணத்துக்கு இந்த கலவனே காரித்து போயிட்டேன். ஏய் இப்போ கீழே கார் பா பா பா. ஹேய் பொறி உருண்டதுங்கிற வயசாடாது. இந்த ஊரில் எல்லோரும் லூஸ் மாதிரியே இருக்கானுங்க. அது என்னங்க எல்லாத்து வீட்டு கதவுலையும் திரும்பி போ திரும்பி போன நிலை இருக்குது? வர்ற சொந்தக்காரங்களை வாசலோடு அனுப்புறக்கா? அப்படி இல்லைங்க தம்பி, இந்த ஊரில் ராத்திரியானால் ரத்தம் கேட்டு காட்டு ஏறி வீட்டு வாசலில் வந்து நிற்கமுங்க. இப்படி எழுதி வச்சுட்டா படித்து போட்டு அது பாட்டுக்கு போயிடும் பாருங்க. பாத்தியா, எங்கள் ஊரில் ரத்த காட்டேரியெல்லாம் படிச்சிருக்குது. பள்ளிக்கூடம் போகாமல் வந்திருக்காங்க. நம்ம நேராக ஊருக்கு போகிறோம். உடுமலைப்பேட்டையிலேருந்து ஒரு ஜாதகம் வந்ததில் அதே பேசி முடிக்கிறோம். பயந்துட்டியா? டே காதலும் வந்துட்டா, கை முறிஞ்சாலும் சரி கால் முறிஞ்சாலும் சரி பயப்படக்கூடாது, கவலைப்படாத. உன்னை கடை முன்னாடி உட்கார வச்சாவது காப்பாத்தியே தீர்வேன். ஆச்சரியமா இருக்கு, திடீர்னு திருந்துட்டீங்க. ஆமா பின்ன பள்ளிக்கூடமெல்லாம் போயிருக்கிறாங்க, பகுத்தறி வந்திருக்குமல்ல. க்ளோஸ் அப் எடுக்கவா இல்ல ஃபுல் சைஸா? என்ன இல்லைங்க. அப்புறம் இதா உங்க ஊர்ல தான் எது போட்டோ பிடிச்சாலும் செத்து போயிருமே. இதுவும் நாளைக்கு செத்துதான் போயிருங்க, ஏன்னா இத நாளைக்கு விருந்து வச்சிருவாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆட்டுக்குட்டிங்க, அதான் போட்டோ எடுக்க சொன்னேன். இது பேர் என்ன தெரியுமா? சுப்ரமணி. சுப்ரமணியா? சரி அந்த மரத்தில் போய் கட்டுங்க. சுப்ரமணி. டேய் எங்கடா அந்த புள்ள? சுப்ரமணி அசையாம நில்லு, கடைசியா வரதோட சரி. சூப்பர், எடுத்தாச்சு வாங்க. சரி அந்த கேமராவை உள்ள வைங்க. இதை யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க, அப்பாவுக்கு தெரிஞ்சா கொன்னே போட்டுருவாரு. முயற்சி பண்றேன். அப்புறம் போட்டோக்கு என்கிட்ட காசு இல்லை. பரவாயில்ல விடுங்க, பிரியாணி சாப்பிட்டு கழிச்சுக்கிறோம். சரி வரேங்க. ஏமா சார், ஹாலிவுட் ஸ்டூடியோன்னு பேரை வச்சுக்கிட்டு இப்படி ஆட்டுக்குடியெல்லாம் போட்டோ எடுக்கிறது நல்லாவா இருக்கு? அதுக்கு இல்லை, உன் கண்ணில் அப்படி ஒரு வெறி தெரிஞ்சது அதான்.
ஆ கணேசா ஐயா, எப்படியோ கல்லை கொண்டு வந்துட்டேன், கில்லாடிடா நீ. ஆமாங்க ஐயா, இதெல்லாம் ஜுஜிப்பிங்க. எது இது ஜுஜிப்பி? அது என்ன கணேசா கையை தொட்டியில் போட்டிருக்க? அது கல் ஊத்திட்டு வரும்போது அந்த ஊருக்காரங்க நாலு பேர்த்த போட்டோ எடுக்கணும் போச்சுங்க. அதான் நீ ஆ நாலு பேர்த்த புரட்டி எடுத்த? ஆமாங்க ஐயா. அதா கை தொங்கிட்டு இருக்க. என்ன கணேசா கல் கலர் போகுது? ஐயா மறிச்சிருக்க ஐயா, பயத்துல போய் சொல்லி போட்டதுங்க, மறிச்சிருக்க ஐயா. டேய் கணேசா, நீ கல்லு தூக்குறதுல தான் வில்ல, நான் காலாகாலமா வில்ல. சொல் ஐயா. நீங்க இவ்வளவு தூரம் கேக்குறீங்க, பதில் சொல்லாம உளறன் பாருங்க, வாயிலே சுடுங்க அவனை. ஏண்டா இவ்வளவு ஒரு துப்பாக்கி அவன் வாயில வச்சிருக்க? எங்க நீ பேசி பார்க்கலாம், இப்ப போட்டு கொடுக்குறியா? பாரதேஸ் போய் சூப் எடுத்துடா, சூடா போ. போ ஐயா, கல்ல நீங்க நினைக்கிற மாதிரி சுலபமெல்லாம் எடுக்க முடியாதுங்க. ஏன்னா கோயில இருக்கு பூட்டு அப்படிங்க என்ற சர்வீஸ்ல அந்த மாதிரி பார்த்ததே இல்லைங்க. பழங்கால பூட்டு போல அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குங்க. இந்த கை மூடு சரி எடுங்க, அந்த கல்லை தூக்கிடுங்க. தூக்க வேண்டியது கல்ல இல்ல கணேசா, பாரதேசி வா இந்த பக்கம். என்ன பண்ண, சூப் வச்சு அதை தூக்கிட்டு தான் அப்பியா? போடு போடு. பாரதேசிகளா, கல்லை கொண்டாடானா கலர் அடிச்சு கொண்டு வந்திருக்கானு பாரு, என்னத்தையோ தூக்கிட்டு வந்திருக்கானு. அட்டையாடா, அட கருமம் முடிச்சவனுங்களா. போட்டேனுங்க. அதுக்கு இல்லைங்க, எங்கள் ஊரில் தீ மிதிக்கிறது தான் பூ மிதிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி இருக்குது. ஐயோ தம்பி, அப்படிலாம் நாங்கள் பண்ண மாட்டோம். கால் வந்து போவோம் உள்ள பாவோம், அப்புறம் பொழப்பு பார்க்கணும் இல்லை. ஊர்க்காரங்க பரவாயில்லைங்க, ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறீங்க. போய் உட்காருங்க தம்பி, இந்த பக்கமா அங்கே தான் உட்காருங்க. ஏங்க பொங்கலை கொடுங்க. ஆ, பூ போட்டு ஆசீர்வாதம் வாங்குறவங்களுக்கு தான், இல்லைன்னா தரமாட்டோம். நீங்களே பூவை போட்டு பொங்கலை கொடுங்க. இல்ல போங்க, பூ போட்டு வாங்க. என்னங்க எதை கேட்டாலும் பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. முடிக்கடி விட்ட போறாங்களா? எல்லாரும் நல்ல சாமி கும்பிட்டுக்கங்க. சரி பரவாயில்ல, வா மாஸ்டர். அங்க பொங்கல் கொடுக்குறாங்க, வா. அப்ப சரி இப்ப கொடுங்க. எனக்கு ஏங்க மண்டையை பாருங்க, சேதாரம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஒரு பொங்கல் இனாமா கொடுத்தாதான் என்ன? ஐயோ சாமி குத்தம் ஆயிடுங்க, பூ போட்டு வாங்க தரேன். இந்த பூவே போதும், மூணு மலம் பின்னலாம இருக்கு. ஆனால் ஆறு தடவை பூ போட்டனாக்கோ நீயே. நல்லா பத்து தடவை போட்டல. தம்பிக்கு பிஞ்சு மண்டையாட இருக்குது, அதான் முதல் தடவை ரத்தம் வந்துருச்சு. ஆட்டுக்குட்டியை போட்டோ பிடிச்சத ஐயா கிட்ட சொல்லிடாதீங்க. ஐயா உங்கள் பொண்ணு கேட்டதுனால தாங்க எடுத்து கொடுத்தேன். கலைவாணி இங்கே வா. தம்பி சொல்கிற நெசம் தானா? இல்லைப்பா. எத்தனை தடவை சொல்கிறது, ஏதாச்சும் ஆச்சுன்னா கொலை சமைக்க ஆகாதுல்ல? அது செல்லமாக வளர்த்ததால. கிணத்து பக்கம் போய் மேய்க்காதுன்னா கேட்க மாட்டியா? தம்பி இருந்ததுனால கிணத்துக்குள்ளே உள்ள போன ஆட்டை பிடிச்சி கொடுத்துருக்காரு. காயம்பட்ட ஆட்டை விருந்து போட்டால் கொலை சமைக்க ஆகாதுல்ல, இது கூட தெரியாதாம்மா. சரி போ. இது நம்ம சுப்பிரமணிங்களா? அடையாளமே தெரியல.
தம்பி ஒரு சின்ன உதவி, ஃபோட்டோ ஒன்று எடுக்கணும் தம்பி, தலைவர்கிட்ட சொல்லிவிடாதீங்க. நான் ஒருத்தியை காட்டுறேன், அவளை படம் முடிச்சு போடுங்க. அவள் தொல்லை தாங்க முடியல தம்பி, வாயை திறந்தாலாம் சாம்பாருக்குள்ளே சாக்கடை ஊற்றுன மாதிரி இருக்கும். நீங்கள் தான் தம்பி எப்படியாவது முடிச்சு கொடுக்கணும். உங்கள் ஊரில் தான் ஃபோட்டோ பிடிச்சா சீக்கு வந்துடுமே. அட்டா அதுக்கு தான் தம்பி சொல்கிறேன், அவள் சீக்கு வந்து செத்து போயிட்டானா ஏன் மேலே எந்த சந்தேகமும் வராது பாருங்க. உங்கள் மேலே எதுக்கு சந்தேகம் வரணும்? அட்டா அவள் என் பொண்டாட்டி தம்பி. இந்தாங்க இப்போதைக்கு இதை வச்சுக்கிங்க, காரியம் முடிஞ்சதும் மீதியை தர்றேன், பார்த்துக்குங்க தம்பி. தம்பி ஒரு காரியம் பண்ணணும். தம்பி என்ன? ஃபோட்டோ பிடிக்கணுமா? யார? என் புருஷனைத்தான், சதா எப்பப்பார அடிச்சிட்டே இருக்கான், இங்கே தான் எங்கேயாவது இருப்பான், அவனை ஒரு ஃபோட்டோ பிடிச்சி போடுங்க தம்பி. இந்தாங்க வச்சுக்கோங்க. தம்பி அங்கே இருக்கான் பார்த்தீங்களா, அவன் தான். யார்? அந்த ரோஸ் கலர் சட்டையா? ஐயோ அது பழனிச்சாமி, அவரை ஒன்றும் பண்ணிடாதீங்க, அவர் பாவம். தம்பி அங்கே பக்கத்தில் இருக்கானே கெடா மிசக்கறேன், அவன் தான் தம்பி. தம்பி ஒரு வாரத்துக்குள்ளே இலவ வர்ற மாதிரி பண்ணி போடுங்க தம்பி, உங்களுக்கு புண்ணியமாக போகும். டேய் என்னடா கூலிப்பட கோபி ஆகிட்டானுங்க. நல்ல தொழில்மா சார். அடிச்சு தம்பி ஃபோட்டோ எடுத்துனா. எங்கள் ஐயாவை சிங்கம் மாதிரி ஃபோட்டோ எடுக்கணும். சிங்கம் மாதிரி ஃபோட்டோ எடுக்கணும்னா காட்டுக்குள்ளே தான் போகணும். தலைவரே இந்தாங்க உங்கள் ஆயுதம். எங்கள் ஐயா எப்போ அருவாளோட தாங்க இருப்பார். நீங்கள் எடுங்க தம்பி. அந்த கேமரா எல்லாரும் நீங்க எடுங்க தம்பி, நாங்க வெளியே காத்தாட பேசிட்டு இருக்கிறோம். நம்ம ஒரு காரணங்களா விவரமானவனுங்கள எப்படி சமாளிச்சானுங்க பாத்தீங்களா. மலர்களை போல் தங்கை வாழவை. என்னடா இருக்கு, என்னங்க தம்பி ஏதாவது மறந்து வச்சிட்டிங்களா? ஐயாவை என்ன பண்ணீங்க? எங்கள் கொலை வழக்குப்படி எப்பவுமே புதைச்சிடுவோம் தம்பி. அப்போ குழி தண்ணி போட்டு எடுத்துலாம். ஆனால் பாருங்கள் இந்த தடவை எரிச்சு போட்டோம். எரிச்சு போட்டிங்களா? ஆமாங்க தம்பி, அப்போ தானே அவர் ஆசைப்பட்ட மாதிரி ஊர் முழுக்க அவர் சாம்பலை தூவ முடியும். இதோ தூவிட்டு இருக்கேன் பாருங்க. கொஞ்சம் தான் தம்பி இருக்கு, தூவிட்டு வந்துடுறோம். ஆமாம் இவனுக்கு பெரிய நேரு பரம்பரை, இவனுக்கு சாம்பல் இந்தியா முழுக்க தூவிட்டாலும் அப்படியே மூணு பக்கம் விளைஞ்சி தள்ளிடும். போட்டுங்க தம்பி. ஊரே ஐயா போட்டாக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். நல்லா உளுந்துருக்கா? ஆ உளுந்துருக்கு, உளுந்துருக்கு, நல்லா பழையர்னு உளுந்துருக்குங்க. ஆ கம்முனு ரெண்டு பேரும் காணாமல் போயிட்டோம்னு தினத்தந்தி பேப்பரில் விளம்பரம் கொடுத்துடலாமா? போகிற போக்க பார்த்தா கூரையை கொளுத்துட்டு ஊர் பக்கம் போயிட வேண்டியதான். மாஸ்டர் ஒரு ஐடியா, பேசாமல் ஸ்டூடியோ வரிச்சு போட்டு போட்டோவும் சேர்ந்துருச்சுன்னு சொல்லிடலாமா? லூஸு மாதிரி ஐடியா கொடுக்காத, ஒரு பேச்சுக்கு சொன்னால். மாஸ்டர் கடை எரிஞ்சு போச்சுன்னா அதோட சேர்ந்து போட்டோ எரிஞ்சு போச்சுன்னு ஏதோ பரிதாக போட்டு விட்ருவானுங்க. அதை இதையும் சொல்லி கலைவாணியை பார்த்துடலாம். எரிய போகிறது கொஞ்சம் பேப்பரும் ஃபிலிமும் மட்டும்தான், எங்கிட்ட விட்டு நான் பார்த்துக்குறேன். காலையில் வாரு கம்முனை படு. இப்போ பழுகுவத்தி எரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கைத்து பக்கத்துக்கு வந்த உடனே தானாக கீழே இருக்கிற பேப்பர் மேலே விழுந்து குப்புன்னு பார்த்தீங்க.
சரியா? ஏய், எப்போ இதெல்லாம் கற்றுக்கிட்ட? ஸ்டுடியோவில் சும்மா இருக்கும்போது இது மாதிரி நிறைய யோசிச்சு ஒரு உயர் நோட்டில் எழுதி வச்சுருக்கிறேன். தேவைப்பட்டால் சொல்கிறேன். மெயின் போர்டு ஆஃப் பண்ணிடலாம், அப்போ தான் தீ பரவாயில்ல. போற வழியில் டீ எல்லாம் சாப்பிட்டு போவேன் சார். பெரிய இழப்பு ஏற்பட்ட மாதிரி சோகமா முடிஞ்சு வச்சுக்கோங்க. இறங்க இறங்க. ஐயோ, ஸ்டுடியோவில் தீ பிடிச்சி ஏறி. ஏமா சார், நம்ம கடைக்கு தானே தீயை வச்சான். என்ன இந்த மண்டையில் மீசை வச்சு உள்ள இருந்து வர்றா? போட்டோ வாங்கிட்டு போறக்கா வந்தனா, பக்கத்து கடையில் கரண்ட் ஸ்டார்ட் ஆகி தீ பிடிச்சிருச்சு. அப்புறம் நான் தானே போட்டோ உடச்சி நம்ம கடைக்குள்ளே போய் பார்த்தேன். நல்ல வேலை மெயின் போர்டு ஆஃப் பண்ணிருந்துச்சு. இல்லைன்னு வைங்க, கடையோட சேர்ந்து போட்டோவுக்கு அறி இருக்குல்ல, விட்டுருவனா? இவன் தான் இத்தனைக்கும் காரணமா? இவன் ஏழு மலை இல்லை, ஏழரை மலை. சார், சார், உங்கள் ஒரு கோயில் நோட்டு எங்க? டேய், என்கிட்ட இன்னொரு ஐடியா கூட இருக்குது. உன் ஐடியா வேணா ஒன்று வேணா, மூடிட்டுரு. கோபினா, என் ஃபோட்டோ. ஐயோ அப்பாடா. என்ன கோபி, சௌக்கியமா? ஒன்று ரெண்டு மூணு. ஒரு டீ சொல்லு. டீ இந்தா. நீ ஏட்ட பணம் இதுக்கு தானே அவமானப்படுத்தினீங்க, வந்து போட்டோ அப்படிங்க. நீ இன்னும் தெரிஞ்சலையா? நேவர் சாணி அள்ளி சம்பாதிச்ச காசப்பா. அது மட்டும் இல்லை, ஒரு முக்கியமான விஷயம் கேட்டுக்கங்க. தைக்கப்புறம் தமிழ் சினிமாவில் மூணு பேர் தான் டாப்பாப்பா. ஒன்று ரசினி காத்து, இன்னொன்று கமலஹாசன், மூணாவதா முனிஸ்காந்த். அது யாரா முனிஸ்காந்த்? நான் தான் சோசியாக்கார சொல்லிட்டானப்பா. இப்போ ரேடியோவில் முட்டி என்ன பிரயோசனம்? சரி சாட்டு முட்டுட்டு வந்து போட்டோ பிடிக்க. ஒருத்தர் முன்னேறதுக்குள்ளே எவ்வளவு தடையப்பா? ஃபோட்டோ எடுத்து வந்து அஞ்சு ரூபாய்க்கு அசிங்கப்படுத்தின நீங்கள். ஆமாம், பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளை போட்டோ பிடிக்கிறது மட்டும் நீங்கள், இந்த கரும்பு பிடிச்சவனாலும் போட்டோ பிடிக்கிறது நானா? வா சார். ஏண்டா இங்கே வாங்க, சீக்கிரம். டேய் என்னடா அந்த ஆளை விடாமல் பாருங்கள். ஆமாம், அவன் பெரிய கவர்ச்சி கண்ணி, அப்படியே பார்த்துட்டாலும். அந்த ஆள் மூஞ்சில் அதே பொணக்கலை தெரியல. ஆமாண்டா அழகுமணி, நாம ஃபோட்டோ எடுத்த போன மாதிரியே இருக்காண்டா. சாப்பிட்றீங்களா, சூஸ் சாப்பிட்றீங்களா? டீ. என்ன கோபி பாசமெல்லாம் பலமாகுது முனிஸ்காந்த்? நடிப்புங்கிறது ஒரு தவம், அந்த தவக்கலை உங்கள் முகத்தில் அப்பட்டமாக தெரியும். என்னப்பா பேசிகிட்டு இருக்கும்போதே என் மூஞ்சிய தவக்கலன்னு சொல்லிட்டேன், அப்படியா இருக்கு? நல்லா பார்த்து சொல்லு கோபி. ஒரு நிமிஷம். ஹலோ மாஸ்டர், அழகுமணி ஸ்பீக்கிங். ஆ சொல்லுங்க. உடம்பே எந்திரிச்சு நம்மளை தேடி வந்திருக்குது, விட்டுறாதீங்க. அப்படியா? என்ன அப்படியா,
ஊருக்கு வந்தா இந்த பக்கம் வாங்க. என் ஃப்ரெண்டு பாரதி ராஜா கிட்ட அசிஸ்டண்டா இருக்கான். சார் டீ. தம்பி டீ சாப்பிட்டியா? டீ சாப்பிட்டேன். டே அழகுமணி, பாரதி ராஜா அடுத்த மாதம் ஷூட்டிங்காக நம்ம ஊர் பக்கம் வராராமா, அதுல பொணமா நடிக்கிறதுக்கு ஆள் வேணும்னு கேட்டாங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச இப்ப யாரா இருக்கா? தம்பி இருங்க, நம்ம கறிக்கடை வாயே. அவன் சரியான சிடுமூஞ்சிடா, தூங்கும் போதே ஆடு வெட்டுற மாதிரியே மூஞ்சி வச்சிருப்பான். பசங்களா இருங்க, சொல்றேன் சரவணே. அவன் ஆவுனா பல்ல பல்ல காட்டுறான் சார். ஒரு நிமிஷம், நம்ம பொட்டிக்கடை முறியாசே. அடவோப்பா, கையில வெண்ணெய் வச்சுட்டு நெய்க்கா வந்த கதையா? நான் இங்க ஒருத்தர் இருக்குன்றதே மறந்துட்டீங்கல்ல. முனிஷ்கான் ஹீரோவா நடிக்கிறது தானே உங்க லட்சியம்? அட நீங்க வேற, பாரதி ராசா படம் மாதிரிதான் பாடையில ஒரு ரசமா இருந்தாலும் நடிப்பனுங்க. அப்படியா? ஆர் யூ ஷூர்? ஷூர் தானுங்க. அப்போ இவன் ஓகேயா? சாரி, இவர் ஓகேயா? பரவாயில்ல ஓகே மாஸ்டர். அப்போனா இப்பயே பொண மாதிரி மேக்கப் போட்டு போட்டோ எடுப்போம். அது மட்டும் பாரதி ராஜா கிட்ட காட்டணும். இந்த வேஷம் கண்டிப்பா உங்களுக்கு தான். எடுத்துடலாம். அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் முனிஷ்காந்து தான். சரியா சொன்னப்பா, என் வாழ்க்கையில விளக்கேற்றி வச்சுட்டீங்க கோபி. அட இது என்னங்க சாதாரண விஷயம், ஆனா அந்த போட்டோ எடுக்கும்போது அந்த கேரக்டரா மாறி நீங்க பாருங்க, அதாங்க பெரிய விஷயம். பிரமாதம். அடடா, அருமையா படம் பிடிச்சு போட்டீங்க. நம்ம ஐயா அப்படியே முண்டாஸ் கட்ட சிங்கமா இருக்கார்ல. ஆமா. ஏனுங்க அப்படியே எல்லாரும் கூப்பிட்டு காட்டலாம் இல்லைங்க. கலைவாணி இங்க வந்து ஐயா போட்டோ பாரு. அப்படி கூப்பிடு. தம்பி நல்லா படம் பிடிச்சிருக்காருல்ல. எல்லாருக்கும் காட்டுவா கலைவாணி? இன்னும் அப்பச்சி ஞாபகமாவே இருக்காளுங்க. இருக்காது அப்படின்னா இவளுகளே பாலை ஊதி கொண்டு ஓட்டு, அப்பச்சி ஞாபகமா இருக்குதாமா. ஆஹா தலைவரே, இனிமே ஊருக்குள்ளே எவன் செத்தாலும் தம்பி தான் போட்டோ பிடிக்கணும். எங்க கொடுங்க, இதை பார்த்தா ஐயா மாதிரி தெரியலையே. அது வந்து செத்து போயிட்டா ரத்த சுண்டி முஞ்சி மாறதானங்க செய்யும். மாறதானங்க செய்ய, நாளைக்கே நீங்கள் செத்து போயிட்டீங்கன்னா அப்படி தானே. தம்பி நீங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் உள்ளே வாங்க. என்ன பயந்துட்டீங்களா? நல்லா சாப்பிடுங்கப்பா. எங்க யாரையாவது தண்ணி கொண்டு சொல்லுங்களேன். தம்பி போறதுக்குள்ள அந்த கெடா மிசக்கர்னு எப்படியாவது போட்டோ எடுத்து போடுங்க, மறந்துடாதீங்க தம்பி. தம்பிங்களா, இப்போ உங்களுக்கு தண்ணி வச்சாலே அவ தான் என்ற பொண்டாட்டி, சத்தம் இல்லாம போட்டோ பிடிச்சிருங்க. என்ன பூச்சப்படாம வேணுங்கிறத கேட்டு வாங்கி சாப்பிடுங்கப்பா. இங்கே பார்த்த மாதிரியே இருக்கு. இந்த வீடு ஆளுக்காக நாங்கள் பார்த்துருப்பேன், இங்கே தான் பார்த்துருப்பேன்.
சின்ன வயசுல சினிமாவில் நடிக்க போறேன்னு சொன்னதுக்காக ஊரை விட்டே ஒதுக்கி வச்சீங்க. அதுக்காக சித்தப்பு சித்தத்தை கூட சொல்லாம விட்டுட்டீங்களா பாவிகளா? ஐயோ சித்தப்பு, நேரில் சிக்கியா மாதிரி இருப்பேன் சித்தப்பு. இப்போ போட்டோவில் சீக்கு வந்த கோழி மாதிரி இருக்கே. படத்துல நடிக்கிறத பார்க்காம போயிட்டு உடிச்சு வச்ச மாதிரியே இருக்கு. அப்படி போட்டால் நீங்க என்ன பீக்க பண்றீங்க? என் வாழ்க்கையில விளக்கேத்தி வச்சுட்டீங்க கோபி. பகாலி அவையில புடிங்க பகாலி. ஏன் போட்டாரு ஏன் போட வாங்கி சாஜியார் என்ன வாத்து ஓடு மட்டும் என்ன விட்டு ஓடுறீங்க? வண்டி எடுங்க வாத்து, எடுங்க எடுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த வண்டியை ஓட்டி விட்டு விட்டு போடாதீங்க. என்னாச்சுங்க? முடிச்சு ஏமாச்சுட்டு போயிட்டானுங்கப்பா. ஐயோ உங்களே தாயா, இத்தனை பேர் இருந்தோ பிடிக்க முடியாம போச்சு. இவனுங்களை பிடிக்கிறதுலாம் ஒரு கஷ்டமா? இப்ப பாருங்க இன்னைக்கு கலைவாணி சிவப்பு கலர் தாவணி தானே கட்டிருந்தா? சத்தம் போடாதீங்க, தயவு செஞ்சு எடுத்து கிளம்பிடுங்க. ஊருக்காரங்க கோவத்தில் இருக்காங்க, நாளைக்கு என்ன வேணாலும் பண்ணிடுவாங்க. ஏதாவது பார்க்கறதுக்குள்ள உடனே போயிருங்க. என்ன வண்டி சாவி நான் சொல்ல சிவப்பு கலர் தாவணின்னு சார் போலாமா சார்? சார் தப்பி கிழிந்து விட்டு வர வழியிலமா சார்? அங்கே வர பைக்கு இருக்கிறியா? அப்புறம் கிளம்பு. ஆ, நேற்று பங்காளி பஞ்சாயத்தில் சொன்னது ஞாபகம் இருக்குதல்ல? கலைவாணி, இந்த பசங்களுக்கு கடபாரம் மம்முட்டியை எடுத்துக்கொடுமா? ஏய் ஏய், இன்னிலிருந்து நீங்கள் தண்டன கைதியடா. என்னடா குறைக்கிற, ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே தான தோண்டணும், வர தைக்குள்ளே தண்ணி வந்துடணும். கில்லாடி ஒருத்தே அண்ணாடி அலைஞ்சானே, இவ பின்னாடி ஒருத்தன் திண்டாடி திரிஞ்சானே, பந்தாடி ஒருத்தன் கொண்டாடி சிரிக்க முன்னாடி நின்னானே, தள்ளாடி இருக்க என்னாகும் முடிவு தன்னானே தானானே. எல்லாமே ஆளுற பூமி, நீ நல்லா ஒரு வழிகாமி, சொல்லாம கிடைக்கணும் இல்லாம கொடுக்கணும் எல்லாமே நீதானே. சரியா இருக்கு, பண்ணோட விழுந்து பொண்ணோட எழுந்து விண்ணாட வருவானே.
வயசாயிருமா? மந்திரிச்சு வச்சிருக்கிற எனக்கு அஞ்சு வருஷமா கிணறு தோண்டி தண்ணி வராமே செத்து போயிட்டான். அப்படியே போட்டு மூடிட்டோம். நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, அக்கட மீசிட்டு வேலை பாருங்க. அடா கலைவாணி இறங்கி வரமாட்டாராட்டிருக்குது. அவளை நோட்டு மலையை உட்காந்துருக்குற இறங்கி வர்றக்கு. அதுக்கு இல்லைம்மா சார், உங்கள் மேலே ஏதாவது பரிதாபப்படுற மாதிரி நீங்கள் ஏதாவது பண்ணணுமா சார்? இந்த ஊரில் இருக்கிறதே பரிதாபத்துக்குரிய விஷயம் தான்டா. அதுவும் சரிதான். நல்ல பாட்டுப்பாங்க என்ற துணியை போட்ட பிறகுதான் கொஞ்சம் மனுஷனாட்ட இருக்கிறீங்க. ஆரம்பிச்சிட்டானா? இன்னைக்கு கிணறுலாம் வெட்ட போக வேண்டாம், கட்டியில் வந்து சாணி இல்லைங்க. அதுக்கு இல்லைங்க, இன்னும் கொஞ்சம் தோணுனா தண்ணி வந்துடு. அஞ்சுக்கு அஞ்சு குழியை தொட்டு அதுக்கு பேர் கிணறா, அதில் தண்ணி வேற வரும்பா. டேய் வாங்கடா, டேய் வந்து சாணி இல்லைங்க வாங்க. ஏற்கனவே மூணு தடவை தோண்டி போட்டா கிணறா. அது இப்போ எப்படி அவளை பரிதாபப்படுக்கிறேன்னு பாரு. டேய் என்னம்மா கூப்பிட்டா? உன்னை தாண்டா மானம் கெட்டவனே. பழுத்துறோம் அன்னைக்கு கூப்பிட்டாங்க போங்க. தீ குடிச்சுட்டு போன முடிஞ்சு போட. இவர்களை பிடிச்சு கொடுத்தது பாராட்டு விழா எதுவும் நடத்துறாங்களா? ஏய் என்ன சூரத்தனா கையட. முனிஸ் மாமா. ஆ சொல்லுதுங்க. அந்த போட்டோல இருக்கிறது நீங்க தானே சொன்னாங்க? ஆமா. அப்ப நீங்க சீக்கு வந்து செத்து போயிடுவீங்களா? ஓ இது இவன் வேலையா தான் இருக்கும். ஏன் தப்புதான்? அந்த கையை கொடு வாயில வை. என்னைய கொல்றதுலயே புரியாது. போ போ, இந்த வயசுல சோடி வர. வீட்டு பக்கம் வா. பக்காளே என்ன கணேசா சோத்துக்குனே உட்காந்துருப்பேன்ட்டு இருக்கேன். பக்காளி ரோசா பூ மாலை கிடைக்கல, ஆனா செவ்வத்தி தான் கிடைச்சது. எவ்வளவு கஷ்டமாய் என்னடா என்ற போட்டோ வச்சு சாமி விட்டுட்டு இருக்கீங்க? முனிசு நீ இல்ல, நம்ம ஐயா. என்னது பொய்யாவா? ஐயா இருந்ததுக்கு அடையாளமா இது ஒண்ணுதான் இருந்தது. அதுக்கு இன்னைக்கு 16 நாள் காரியம், படம் வேணும்ல. ஏன் என்னைய வச்சு காரியம் பண்ணுங்களா? ஊர் ஒத்துக்கணும்ல. அவனுங்களாம் என்னை வச்சு போட்டோ தான் எடுத்தானுங்க. நீங்க அந்த போட்டோவுக்கு வாழைய மாட்டி காயமே பட்டீங்களா? சரி விடப்பா, இன்னைக்கு ஒரு நாள் தானே, நாள்ல இருந்து விளக்கு மட்டும் ஏத்திக்கலாம். எத்தனை பேர் விளக்கு ஏத்துவீங்க? எத்தனை பேர் எனக்கு விளக்கு ஏத்துக்க போய் தொலைக்கா? சரி கும்பிட்டு வா. முனிசுக்கு எப்ப பார்த்தாலும் விளையாட்டு தான். இல்லது விளையாட்டா? போகிட்டே என்னடா விளையாட்டு வேண்டிய கிடக்கு. என்ற கட் அவுட்டுக்கு போட வேண்டிய வாழைய போட்டோவுக்கு போட விட்டா இல்ல
எனக்கு சூடு சொர். என்ன கருப்பா இருக்கு? அது ரத்த பொரியல் முனிசு. நான் சொன்னாலும் நம்ப மாட்டாரு. இது நம்ம ஐயன் தாட்டா, இது நம்ம ஐயனே தாட்டா. கொஞ்சம் ரத்த பொரியல் மட்டும் எடுத்துக்கிறேன் முனிசு. அது நம்ம ஐயாவுக்கு. ஐயாவுக்கா? ஏடா போட்டால மட்டும் நானு ரத்த பொரியல் என்ன ஐயாவுக்கா? எழையாவது எங்கடா போட்டிருக்கீங்க? அதையா உண்மையை சொல்லுங்கடா. அட தம்பிங்களா, இந்தாங்க முட்டாயி. இந்தா இந்தா நீ ஒன்று எடுத்துக்க. சாருக்கு பிறந்த நாளுங்களா? ஒரு கலைஞன் பிறக்கிற நாள். புரியலையே. புரிஞ்சா நீ ஏன்டா குளிக்குள்ள இருக்கிற? இன்னைக்கு நான் நடித்த படம் ரிலீஸ் ஆகுது. நீ நடிச்சு ரிலீஸ் வேற ஆகுதா? படத்து பேர் அழகாக கேட்டேன். படத்து பேர் என்னென்ன? முடிஞ்சாலும் முடிஞ்சிடும். விட்டுஞ்சாலும் முடிஞ்சிருமா? யாரா டைரக்டரு? டைரக்டர் ஸ்டீபன் ஸ்பீல்குமார். ஸ்டீபன் ஸ்பீல்குமாரா? இந்த படத்தில் அவரே ஹீரோவாகவும் நடித்து ஹீரோயினாகவும் நடித்து டைரக்டரும் பண்ணியிருக்காரு. இதில் நான் ஒரு சீன் வந்தாலும் பவர்ஃபுல் சீன். டேங்கப்பா, என்ன சீனு? அப்படி கேளு. பரபரப்பான பஞ்சாயத்து சீனில் ஒருத்தர் கதாநாயகி இடுப்பை பிடிச்சி கிள்ளிடுறான். அதாவது ஸ்டீவன் ஸ்பீல்குமாரோட இடுப்பை. அவர் இதை தான் இடுப்பை பிடிச்சி கிள்ளிட்டாலும் தன்னோட வாத திறமையால அவன் அங்கிருந்து தப்பிச்சிடுறான். அந்த கரும முடிஞ்சோட நீங்க போய் பிடிச்சிடுறீங்க, அதுதானே? அதுதான் இல்லை, அந்த இடுப்பை பிடிச்சி கிள்ளுறவனே நான் தான். வைத்தறிச்சலு, ஆனா ஒண்ணு, உங்க ரெண்டு பேர்த்தையும் இந்த படத்துக்கு கூட்டிட்டு போவேன்னு மட்டும் கனவு காணாதீங்க. ஏன்னா நீங்களாம் தண்டனை கைதியடா. இந்த படத்துக்கு போறதே தண்டனை தான்டா. ஒண்ணு, உங்களை படத்துக்கு போயிட்டு வந்து பேசிக்கிறேன். அது வரையும் இந்த காவியத்தை பாருங்க. போயிட்டே இருக்குது. மற்றும் 64 கலைகளும் சீவன் ஸ்ரீகுமார். ஏமா சார், இதுல எங்க இடுப்பே காணா? எதை பிடிச்சி கிள்ளியிருப்பான்? எதையாவது பிடிச்சி கிள்ளியிருப்பான் சார். முதல் 10 நிமிடங்களை தவற விடாதீர். பாலுமகேந்திர கூப்பிட்ட போய் இருந்த நேரம் கேமராமேனாக இருந்திருப்பேன். என்ன உங்களை மாதிரி தண்டனை கைதியலா? எனக்கெல்லாம் சோறு உள்ளடா, கொன்று. இந்த போஸ்டர் பாத்தீங்களா? ஏண்டே, ஊர் கட்டுப்பாட்டு மீறி சினிமால நடிச்சு போட்டு அந்த கருமை முடிச்ச காயத்தை கொண்டு வந்து என்கிட்டயே காட்டுறியா? சோறு கிடையாது ஒண்ணு. எல்லா சோத்தையும் உனே தின்ட்டாம் போல தெரியும். அதான் தர்மா போன போஸ்ட் எங்கிட்டே வருதுமா சார்? அந்த காயத்தை கொண்டு வந்தனா மண்டகண்டை எல்லாம் கறிக்கி விட்டுரு. காயதமாடாத காவியண்டா. ஒரு ஸ்டாருக்கே சோறுன்னு சொல்லிட்டீங்களா? பாத்துக்கறேன். ஒழுங்கு மரியாதை வரிசையில் வந்து உட்காந்துருக்கலாமல்ல. குர்ரா, அதை எத்தனை பாப்பா? மீசை வீட்டு மேலே உனக்கு என்னடா வேலை? திருட்டு பையன் தானே? வேலகு ஊர்க்காரங்களை எழுப்பிடா. ஊர்க்காரங்களா? வாங்க மாஸ்டர். வாய் பேச முடியாதா? எந்திரா டேலகு, பார்த்தா பாமா இருக்கான். ஊர்க்காரங்கிட்ட மாட்டினா கையை முறிச்சு விட்டுருவானுங்க.
இனி உன்னை இந்த பக்கம் பார்க்கவே கூடாது. பழிச்சு போ, போ. டேய் திருடா, தீர்க்க ஆயிஷா இருப்பா. தம்பி, தம்பி வாயிலெல்லாம் அடிக்காதீங்க தம்பி. சத்தியமா என்ன குறியே சொல்ல மாட்டேன் தம்பி. நீ எப்படி சாமியாரான? அது பெருசா ஒண்ணும் இல்லைங்க தம்பி. 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஜெயிலில் தப்பிச்சு ஓடி வரும்போது தெருவில் படுத்திருந்த ஒரு பிச்சைக்காரனோட துணியை உருவிட்டு. பிச்சைக்காரன் துணியை உருவிட்டியா? ஆமாங்க. மேலே சொல்லு. உருவிட்டு இந்த ஊர் பாறை மேலே வந்து படுத்துட்டேன். விடிஞ்சதும் முழிச்சு பார்த்தா இந்த ஊர் ஜனங்களை என்ன சுற்றி உட்காந்துருக்கானுங்க. எல்லாரும் என்ன பார்த்து, நீங்கள் தான் சாமி எங்கள் ஊரை பிடிச்சி காட்டேறிக்கிட்டு இருந்து எங்களை காப்பாற்றணும் சாமி. என்னையே சில பேர் விரட்டிக்கிட்டு இருக்கானுங்க. எல்லாரும் என்ன பார்த்து ஏண்டா இப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தா, நான் உருவிட்டு போத்திருந்தது சாமியாரோட வேட்டி. சரி, நம்மளும் செட்டில் ஆகிறதுக்கு சரியான இடம் இதுதான்னு சொல்லி இங்கேயே தங்கி குறி சொல்லி பொழப்பு நடத்திட்டு இருக்கேன் தம்பி. இருங்க, அவ்வளோதான் தம்பி. சரி, உனக்கும் மீசக்கார் பொண்டாட்டிக்கு ஏதாவது? தம்பி தம்பி அப்படி இல்லைங்க, எங்களுக்குள்ளே இருக்கிறது ஒரு மரியாதை நிமித்தமான அற்புதம் தம்பி. உன் நிமித்தம் எல்லாம் ஏதுன்னு எங்களுக்கு தெரியும். ஆமாம், அன்னைக்கு மீச பொண்டாட்டி பழனிசாமி தானே கையை காட்டினா? அப்புறம் நீ எப்படி? அப்படியெல்லாம் இருக்காதுங்க, அந்த மாதிரி பொம்பளை இல்லைங்க தம்பி. பாத்தீங்களா தம்பி, அவ எனக்கே துரோகம் பண்ணா பாத்தீங்களா? இப்ப பாருங்க. ஊரே என் கால விழுந்தது. ஆனா இவனுங்க இருக்கா சார்மா? வணக்கம் சாமி. என்ன மீசா, நேற்று ராத்திரி ஊட சுத்தி பெரிய ஓட்ட பதவி வாங்கிருக்கு. ஏயா, சாலுக்கு வச்சது இப்படி சங்கடம் இல்லாமல் இப்படிங்க திங்குறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லை? ஐயா ஐயா, சிறுவர்கள் ஆசைப்பட்டு கேட்டாங்க, நான் தான் என் உணவை அவர்களுக்கு அர்ப்பணிச்சேன். விட்டுருங்க சாமி. கூட ரெண்டு நாள் இருந்து ஒழுக்கத்தை கற்றுக்குங்க, அப்போ தான் உங்கள் ரெண்டு பேருக்கும் புத்தி வரும். சாமிக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குற அளவுக்கு நேரம் இருக்குமா? ஏன் இருக்காது? இன்னைக்கு என் பொண்டாட்டியை அடக்கமா ஒழுக்கமா இருக்கானா, அதுக்கு இந்த மகன் தான் காரணம். நீ சரி, தயவு சரியா போய் சேர்க்கிறேன். ஐயா ஐயா, உங்க காலில் வேணாலும் விழுறேன், தயவுசெய்து எனக்காக விட்டுருங்க. மன்னியோ சாமி, நீங்க ஏன் அவங்களுக்காக என் காலில் விழணும்? உள்ள வச்சுட்டானுங்களே சாமி மாதிரி பெருந்தன்மையா நடந்துக்குங்க. என்ன தீர்க்காயிரும் இந்த ஆள் எங்கே பார்த்த மாதிரியே இருக்க, எங்கேயுமே ஞாபகம் வர மாட்டேங்குது. அழகுமணி, நீ தூங்கும் போது என்னடா பண்ணுவேன்? தூங்குவேன் சாமி. நீங்க? அவருக்கு எங்கே நேரம் இருக்குது, ராத்திரி ஆனால் ரவுண்ட் அப் தான். ஆனால் சில பேர் படம் வரைஞ்சி அதே கட்டி பிடிச்சி தூங்குறாங்கன்னா பாரு மாஸ்டர். உங்களுக்கு விஷயம் தெரியுமா? சாமியார் ஊரை விட்டே கிளம்பிட்டானாமா. என்னடா சொல்கிற? ஆமாம்மா சார், இமயமலைக்கு போகிறதா சொல்லிட்டு காலையிலே கிளம்பி போயிட்டானாமா. இமயமலையா? அவன் எங்கேயாவது இண்டு எடுக்கலாண்டா உட்காந்துருப்பான். என்ன மீசக்கார, மூட்டையெல்லாம் பலமாக இருக்குது. என்ற போட்டி கடையை பிரம்மாண்டப்படுத்த நேற்று ராத்திரிக்கு போய் சாமான் வாங்கிட்டு இப்போ தான் வரேன். இருக்கிற சாமானதுக்கு ஏவரம் இல்லையாமா, இந்த புதுசா. அட என்ற போட்டி கடையை காணுமே கற்பகா, அடியே கற்பகா, எப்படி போன அவங்க கூட சேர்ந்து என்ற போட்டி கடையை காணும் தலைவரே.
சாமியா இருக்கு, ஒரே கல்ல ரெண்டு மகன் நினைக்கிறேன். சரி சரி, இந்த பசங்க முன்னாடிலாம் பேச வேணா, வா உள்ள வா. ரகசிய மாமா. ஏமா இந்த பசங்களை முதல்ல கடப்பாரி எடுத்து கொடு. அந்த இரவு காட்சியை பார்த்துருந்துமே அவளை கூட்டிட்டு போய்க்கிறேன்னா அவன் எவ்வளோ மட்டமானவனாக இருப்பான் பாருங்க. சாமி துணை இல்லாம இந்த ஊரே அனாதையா நிக்குது. கலைவாணி கல்யாணத்தப்பவா இப்படி நடக்கணும்? மாமா கவலைப்படாதீங்க, எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு இல்லைங்க, கண்டுபிடிச்சிடலான்னு ஆளாளுக்கு இப்படி கள்ள முழுங்கலாம இருந்தா அப்படிங்க போய் தேட வேணும்ல. சண்முகம். மாமா நீ ஒரு நாலு பேர் சேர்த்துக்கிட்டு கிழக்கால போய் தேடுங்க. சரி மாமா. சாமி கிடைச்சிட்டாலும் இல்லை கிடைச்சதுன்னு தகவல் வந்தாலும் மட்டும் வாங்க. ஏன் மீச, நீ ஒரு நாலு பேரோட மேற்கால போய் தேடுங்க. பழனிசாமி சொல்லுங்கய்யா. நீ உங்க ஆளுங்களும் தெற்கால போய் தேடுங்க. சரிங்க. வெள்ளியங்கிரி நீ வடக்கால போய் தேடு. தலைவர் எது கொஞ்சம் ஒன்றும் நியாயம் இல்லைங்க. உங்க மருமகளை மட்டும் கிழக்கால பாதுகாப்பு அனுப்பி வச்சுட்டு ஊர் சனத்துல ஒரு ஆள் என்ன மட்டும் வடக்கால அனுப்புவீங்களா? அங்க ரத்த கட்டாரி அடிச்சு சேர்த்தா என் குடும்பத்துக்கு யாருங்க பதில் சொல்றது? வெள்ளியங்கிரி தலைவர் எது பேசுறியா? நான் கேட்டதுல என்னங்க தப்பு? ஏய் சாட்டல பச்சடா மாப்ள, அடே சும்மா இருங்க மாமா, என்ன விடுங்க மாமா. சொன்னா கேளுங்க மாப்ள, சொன்னா கேளுங்க. ஊரு கேட்டவனுங்க ஒட்டி கிடக்கற மொண்டாடிக்கு தான் அடிச்சுக்கிறானுங்க, பாசம் முடிச்சு கல்லுக்கு அடிச்சுக்கிறானுங்க. நேத்து ஒரு ராத்திரி நான் இல்ல சாமிக்கே பாதுகாப்புலாம் போச்சு. எத்தனை தாண்டா நானே வாக்குறது விஷயம் தெரியுமா? கோயில வாட முடிய காணாமியா? எல்லாம் வாங்கப்பா, அடதே வாங்கப்பா. எப்படி கண்டுபிடிச்சேன் பாத்தீங்களா? ஏண்டா எவ்வளவு பெரிய பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்கேன், நல்லா இஞ்சி தின்ன குரங்காட்ட என்னையவே முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்கீங்க. வாங்கடா வா, சொல்லு சமூகம். போய் உட்கார். இதுக்கு தான் கூப்பிட்டானா? வேற வழியே இல்லை, நானே வடக்கு பக்க சாமியை தேடி போறேன். ஊர் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு என் உசுரே போனாலும் பரவாயில்ல. ஓ, இந்த பிரச்சனை தான் ஓடிட்டு இருக்குதா? ஐயா நீங்க போவானா? வடக்கு பக்கம் நாங்க போறோம். ஏண்டா அப்படியே தப்பிச்சு போலான்னு பாக்குறீங்களா? நாங்க தப்பிக்கணும்னு நினைச்சிருந்தா எப்பவோ தப்பிச்சிருந்துருப்போம். அது நான் இருக்கிற வரை நடக்காதரா? ஏ மூடிட்டு போட முந்தானே, இது ராத்திரி சினிமாவே வரட்டோம். விடிஞ்சாலும் விடிஞ்சிருந்தானே? கிழிஞ்சாலும் கிழிஞ்சிரும். பாத்துக்கலாம் பங்காளி உனக்கு கொழுப்பா. தலைவரே போய் தான் பாக்கட்டுமே, ஊரையா மத்தின பசங்க தானே, அவனுங்களே போகட்டும். அனுப்பி விடுறது மேஜிக்காரங்க வேலை. அவளை தனியாக அனுப்பவனா? கூட ஆர்ப்பா போறீங்க? அட நம்ம கடைசியில் அனுப்புங்க, திங்கிற தவிர வேற ஒன்றுமே ஒன்றதில்ல. கோயில் வேலைக்காக ஓட்டும் என்னவங்க என்னவே பார்க்குறீங்க? ஆ இல்லை ஆர்வம் என்னையே பார்க்குறேன், அங்கே போடுறான். அம்மா என்ன இல்லை என்ன முதல்ல அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ள போய் பாப்போம். கல்ல மட்டும் ஊர்ல கொண்டு போய் காட்டணும், எப்படி கால்ல உழுகுறானுங்க மட்டும் பாரு. யோ கல்லுங்கயா, ஐயோ இங்கதானே கோபி வச்சோம், நாசமா போச்சு. இதெல்லாம் எவன் எடுத்துருப்பா சார்? சரி பதட்டப்படாதீங்க, கேளுங்க. அடிச்சிருச்சா இவங்கிட்ட? சிரிச்சுட்டே பேச்ச போன. பார்த்து Wow.
டாய் டாய், அவனை பிடிக்க வந்தீங்களா இல்லை பாட்டில் குடிக்க வந்தீங்களா? நீ பார்க்குறத பார்த்தா அங்கேருந்தே ஸ்டாப் போட்டு உறிஞ்ச போல இருக்கு. வா வந்து எடுத்துகிட்டு போ. சிச்சி சிச்சி, கல்லை தூக்குறான்னா பாட்டில் தூக்குறான். தூக்கிட்டு போ கல்ல போ. டே டே பாத்துரா, கல்லுக்காக கண்டவெல்லாம் அலைஞ்சிட்டு இருக்கான். உங்களை சுடுங்க சுடுங்க, புரி தவறிட போகுது, அவனில் விடாதீங்க, சுடுங்க. ஏன் கை நடுங்க? அட முனிச்சு, எங்களுக்கு முன்னாடி வந்து மாட்டிக்கிட்டியா நீ? எவ்வளோ அக்கறையா கிராமன், நான் பெட்டிக்குள்ள வந்தே ரெண்டு மணி நேரம் ஆச்சுரா, இந்நேரம் என்னைய கடத்தி வித்துருப்பாடா விட்டுருதா? ஏய் இவனை தெரியுமா உனக்கு முன்னாடியே? எனக்கு ஜமீன் அவர் தெரியாதுங்களா? அவர் பெரிய நடிகருங்க. இல்லை இல்லை, வேற முனிச்சுக்கா இந்த விடிஞ்சால் விடிஞ்சிரும் படத்தில் நடிச்ச கலைச்சோலை அவர் தானுங்க. ஒன்றை படத்தை பார்த்தாண்டா என் நாய் தர்மலிங்க ரத்த வாந்தி எடுத்து செத்து போச்சு. உங்க நாயும் செத்துருச்சா? தர்மலிங்க சாவுக்கு காரணமா இருந்த ஹீரோ நீ தானே? உங்களுக்காக பூனை சூப் எல்லாம் குடிச்சிருக்கோம், அதுக்காக இன்னைக்கு கொடுத்துருப்பேன். ஆனா எதிர்க்கு நான் அதை குடுக்கறது எதிர்க்கு தாயா குடுக்கறேன். அழகு பூனை சூப் குடிக்கிறான். அது ஒண்ணும் இல்லடா, பூனை சோப்பு குடிச்சா ஆன்ம விருத்தி ஆகுமாமா. துருபிடிச்ச துப்பாக்கி எதுக்கியா தொட்டா? மூடி வச்சு நீ மூடிட்டு இருக்க மாட்டேல்ல? ஐயோ, நான் கையில வச்சிருக்க துப்பாக்கி வச்சுட்டேன், உங்களை சொல்ல அக்க சொல்லுங்க. இவனுக்கு ரெண்டு பேரும் போட்டு தள்ளிட்டு உன்ட்ட வரேன். ஐயோ ஜமீன் சுட்டாதீங்க. கோபி வர்றாவ. ஓடியா ஓடியா ஓடியா, இத்தனால முடிச்ச பூனை சோப்பு வீணா போச்சு. அம்மா இந்தியா ஜெயிச்சிருச்சுன்னா ஐயா கிட்ட சொல்லி எல்லாருக்கும் வெள்ளக்காரன் சரக்கு கேக்குறோம். வெறும் கல்லு எடுத்து போங்க. என்ன முனி சார், போன வேகத்திலேயே வந்துட்டீங்க? அது வேற ஒண்ணும் இல்ல, வேற ஒரே துப்பாக்கி கலாச்சாரமா இருக்கு.
என்ன மொக்க போட வகத்துல இதுக்கு போட்ட நீங்க சொன்ன மாதிரிதான் வெளியில ஒரு துப்பாக்கி கலச்சாருங்க உனக்குமா ஆளை தவிர மித்த எல்லாத்தையுமே சொல்றாடா வாங்கடா விருந்தாளிகளா வாங்க வாங்க ஸ்டார்ட் பண்ணி பாருங்க மச்சான் எனக்கு ஒரு சோடா கொடுங்க மச்சான் நீ காய்ச்சாயிருங்க நீங்க தான் இமயமலைக்கு போன மகானா ஏண்டா இப்படி பொட்டி கடையை தள்ளிக்கிட்டு வேண்டிய மீச பொழப்புக்கு என்னடா பண்ணுவா பொழப்புக்கு இவர் மட்டும் என்ன பண்ணுவாரா அல்லது ஊருக்குள்ள ஊமைய நாட்டை இருந்துட்டு என்ன கத்து கத்துற காது ஜவு கிளியிற அளவு அப்பயே நினைச்சடா நீ தவிட்டு மூட்டையை தூக்கும் போதே நெல் மூட்டை தூக்குற ரியாக்ஷன் கொடுத்த பார்த்தியா அப்பயே நினைச்ச தீட்டு விடு என்னையுமே பெட்டிக்குள்ள வச்சு அடைக்கிறீங்களா எப்படி ஒர்க் பண்ண மாட்டியா வளர்க்குறா அவன் அப்பே மட்டும் கூட்டை உடச்சு எப்படா சாமி சாலையை கடத்துனீங்க அடே அந்த கிறங்க முடிச்ச கூட்ட நாங்கள் எங்கட உடச்சோம் உங்கள் ஊருக்குள்ளே பிடிச்சி வச்சுருக்கீங்களே ஃபோட்டோகிராஃபரு ஆமாம் அவனுக்கு பண்ண வேலை தான் இது என்ன சொல்கிற இந்த ஃபோட்டோக்காரன் ஊத்தலைவர் பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்காக அந்த கல்லை திருடி பள்ளிக்கூடத்தில் ஒழிச்சு வச்சுருந்தான் அவனுங்களுக்கே தெரியாமல் அந்த கல்லை நான் எடுத்து வந்துட்டேன் எனக்கு விளக்கேற்றி ஊருக்கு விளக்கேற்றி கடைசியில் சாமிக்கே விளக்கேற்றிட்டீங்களா ஏண்டா இத்தனை வேலை செஞ்சதா அந்த டபுள் கண்ணாடிக்காரன் தானா இருக்குடா வர டே டபுள் கண்ணாடி உங்களை விட மாட்டாதா நல்ல வேலை தவால் பட்டியை புதைச்ச மாதிரி இதையும் புதைக்காம போனானுங்க தெரிஞ்சவே மாட்டானுங்க அட எல்லாம் உள்ள வாங்கப்பா அந்த பொட்டியை வெளியே எடுத்தாதான் ஆபத்து பரவாயில்லைங்க தலைவரே நாங்கள் காத்தார பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனாலும் அவங்க ஊருக்காரங்க ரொம்ப தமாசுங்க மாப்பிள்ள ஒரே பொண்ணு ஃபோட்டோ கிட்ட எடுத்துடாதீங்க பகாலி டே கணேசா என்னடா கூட்டமா இருக்கு இப்பதான் போட்டாக்கர் தம்பி கல்யாணம் ஆச்சு என்னது கல்யாணம் ஆச்சா அட திங்க போற வரியா பாயசூத்திரம் டே என்ன திங்க வச்சு கெடுத்து விட நீ அந்த போய் சொல்லடா அந்த போட்டோ பிடிக்கிற பையன் நம்மள எல்லாம் ஏமாத்திட்டான் சாமி டே அவனுக்கு அழகு ரொம்ப அழகையா போட்டோக்கார எழுத்துட்டு ஓடுறானு இல்ல நம்ம வீட்டு பொண்ணு தாயா அவட எழுத்துட்டு நம்ம பொண்ணா எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க பயப்படுது எத்தனை சுட்டி கொட்டிய ஒருத்தாளா தொத்துட்டு பண்ண உங்களே விட மாட்டேன்டா இந்த வரடா ta
போட்டே போட்டுருவா. என்ன வண்டி பத்தி தெரியல, தல வண்டி தல இதுவே முடியாது பா சார், வண்டியை போட்டு ஓடிடலாம் வாங்க. பதினாலுக்கு பா சார், சீக்கிரமா போங்க. அந்த கேமராவ ஆடிட்டு இருக்கோம்ல, எதுக்குள்ள டிஸ்டர்ப் பண்ணுதா, வீட்டுக்கு போல.